ஏன்னா நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் வரப்போகுது. அப்புறம் என்ன, நேராக யூடியூப்பில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க எந்த ஃபேண்டஸி அப்போ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சர்ச் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் சாட்டிஸ்ஃபை உங்களை நம்பிக்கை ஃபுல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் தான் நீங்கள் நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதாவது விஷன் 11 அப்படிங்கிற ஒரு ஆப்பை தான் நீங்கள் நான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த வீடியோ அப்படின் வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட குரோம் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும், இல்லாது ஏதாவது ஒரு ப்ரௌசர்லேருந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி வரும், டவுன்லோட் பண்ண சொல்லி வரும் ஆப்பு. நான் வந்து ஆப் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் வந்து இப்போ வந்து டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆப் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நண்பன், நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் வந்து பண்ணிவிட்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணி அப்படின்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இப்போ வந்திருக்கனால நீங்கள் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ண மாதிரி இருக்கும். உங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு சிம்பிள், இது மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு 5-6 லெட்டர் வர மாதிரி நீங்கள் வந்து ரெடி கிரியேட் பண்ணிவிட்டு மேலே என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்களோ அதே கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போட்டு இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் நண்பா, நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பியும் லாகின் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்து இது பண்ணிங்களோ அதே ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே சென்ட் ஓடிபி இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் 6 டிஜிட்டில், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப் உள்ளே வந்து என்டர் ஆகிடும், ஓகேங்களா? நண்பா, ஆப் உள்ளே வந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் ஆப்போட உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மேலே இருக்கக்கூடிய மை ப்ரொஃபைல் இருக்குல்ல கீழே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து உங்களோட பேலன்ஸ் வந்து 500 இருக்கும். நான் வந்து 300 வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? சாரி, 200 யூஸ் பண்ணிட்டேன், இப்போ என்கிட்ட 300 தான் இருக்குது. ஸோ அந்த 500 வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே அதை வச்சு கேம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் அதை வந்து வித்ரால் வந்து பண்ண முடியாது, ஓகேங்களா? அந்த கேஷ் போனஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ளே வந்து பண்ணிக்கலாம் கேமு, அதை நீங்கள் வந்து வித்ரால் வந்து பண்ண முடியாது, ஓகேங்களா? உங்களோட வின்னிங்ஸ் அமௌண்ட்டை தான் நீங்கள் வந்து வித்ரால் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மெயினுக்கு வந்துக்குவோம். இதில் என்னென்ன கேம்ஸ் வந்து கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரிக்கெட் ப்ளே பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபுட்பால், பேஸ்கெட் பால், கபடி, ஸோ இந்த மாதிரி பேஸ்பால், ஹேண்ட்பால், ஹாக்கி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் கிரிக்கெட்டு யூஸராக தான் இருப்பீங்க. ஸோ கிரிக்கெட் ஃபுட்பால் யூசர்ஸாக தான் இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்பவும் போல் தான் டீம் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதான், கிரிக்கெட்டாக இருந்தால் 11 பிளேயர்ஸு. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெட் பண்ணிட்டு ப்ளே பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் ப்ளே பண்ணி அமௌண்ட் வந்து வின் பண்ணிட்டேன், எவ்வளோ இருந்தால் வித்ட்ரால் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 100 ருபீஸ் ரீச் பண்ணோன்னா இதில் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரால் வந்து பண்ணிக்கலாம். வித்ட்ரால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மை ப்ரொஃபைலுக்கே போய்க்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ மை ப்ரொஃபைலுக்கே போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெரிஃபை அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. இந்த வெரிஃபை அக்கௌண்ட்டுங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து ஓடிபி வச்சு வெரிஃபை ஆயிருக்கும். அதே மாதிரி உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி காப்பி பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் மெயிலும் வந்து வெரிஃபை ஆயிரும். அப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து நீங்கள் வந்து ஆதார் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதாரோட ஃப்ரண்ட் பேஜ் அதை வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதாரோட ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட நேம், உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து சப்மிட் ஃபார் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸ் to 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு வந்து வெரிஃபை வந்து ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களோட பேன் கார்டு, உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ், உங்களோட நேமு, உங்களோட பேன் நம்பர், அதே கன்ஃபார்ம் பேன் நம்பர் கீழே போட்டு சப்மிட் ஃபார் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா 1 ஹவர்லேருந்து 2 மணி நேரத்தில் வெரிஃபை வந்து வெரிஃபை வந்து ஆகிடும். எந்த ஒரு அதாவது ஃபேண்டசி ஆப் எடுத்தினாலும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதில் கொஞ்சம் டக்குன்னு பண்ணிடுவாங்க, அதனால் ரிஜெக்ட் வந்து அவ்வளோக்கு ஆகாது இதில், ஓகேங்களா? ரிஜெக்ட் அவ்வளோக்கு ஆகாதுன்னு இல்லை, ரிஜெக்டாக இதில் வந்து ஆகாது. நீங்கள் சும்மா ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணாலே வந்து அசப்ட் வந்து பண்ணிடுவாங்க. இது ரெண்டு பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட், உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜு, முக்கியமாக உங்களோட பேங்க் வந்து பேங்க் நேம் வந்து உங்கள் பேரில் இருக்க மாதிரி இருக்கணும், ஜாயிண்ட்டாக இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஜாயிண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், அசப்ட் பண்ணால் ஓகே, அப்படி இல்லாட்டி உங்கள் நேமில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து இது ஈஸியாக வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ 100 ருபீஸ் இருந்தால் நீங்கள் வந்து வித்ட்ரால் வந்து பண்ணிக்கலாம். சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான், 100 ரூபா நீங்கள் வித்ட்ரால் பண்ணிங்கன்னா 5 ரூபா அந்த மாதிரி தான் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ மித்ததெல்லாம் உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். சாரி, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஃபேண்டசி ஆப், ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆப்பில் இந்த லீடர் போர்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த லீடர் போர்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ரைஸஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது எல்லா ஃபேண்டசி ஆப்லேயுமே இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து இருக்குது. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் வந்து நீங்கள் ஏதாவது கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா அது இதில் காமிக்கும், அது லைவாக போயிட்டுருக்கிறது காமிக்கும். அதே மாதிரி கம்ப்ளீட்டடான கான்டெஸ்ட்டும் இதில் வந்து காமிக்கும். ஸோ அவ்வளோ நண்பா, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.